வடக்கு கடற்பரப்பின் ஊடாக கொண்டு வரப்படும் கேரள கஞ்சா தொடர்பில் கடந்த 2 நாட்களாக செய்தி வெளியிட்டிருந்தோம். இது தொடர்பில் அரசியல் பிரதிநிதிகளின் நிலைப்பாடு என்ன? மக்கள் பிரதிநிதிகளின் பதில் என்ன? மக்களுடைய பேரையாக இருப்பவர்கள் நாங்கள் அரசாங்கத்தோடும் அதுக்கு தொடர்புள்ள ஏனைய சர்வதேச சமூகங்களோடும் பேசி ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குவோம். ரயில் போலீசாரும் கடற்படையினரும் ஊக்கமாக செயற்படுவார்களாக இருந்தால் கடத்தல்காரர்களுடன் இவர்கள் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லாமல் அவர்களை பாதுகாக்க முடியாமல் அவர்களுக்கு கடும் தண்டனைகள் கொடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக இதனை கொஞ்சம் குறைக்கக்கூடியதாக இருக்கும். என்றால் கூடுதலாக படைகளும் குறிக்கப்பட்ட ஒரு பிரதேசத்திலே இப்படியான கடத்தல்கள் வருவது என்பதை பார்க்கின்ற போது அவர்கள் உடந்தை என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது அமைச்சர்களாக இருக்கலாம். அரசியல்வாதிகளான வழக்குரைஞர்களே அந்த கடத்தல்காரர்களுக்காக வருகின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அனைவருமாக சேர்ந்தால் அதை நிறுத்த முடியும். பொருள் கடத்துறவர்கள் பிடிபடுகின்ற பொழுது அவர்கள் காப்பாற்றுறதை நிப்பாட்டுவோம். மக்களுடைய பிரதிநிதிகள் சொல்லக்கூடியவர்கள் பொறுப்போடு அந்த மக்களுடைய நலன்களை கருதி செயல்பட்டால் அதே ஒரு கணிசமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு வழிவகுக்கும். 2018ஆம் ஆண்டு நாடு முழுவதும் 4084 கிலோகிராம் கேரள கஞ்சா போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இதில் கடந்த 1.5 வருடத்தில் 2000 கிலோகிராமுக்கும் அதிகமான கேரள கஞ்சா வடமாகாணத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த 3 வருடங்களில் வடமாகாணத்திலேயே அதிகளவான கேரள கஞ்சா கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. வடக்கு கடல் மார்க்கமாக கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பங்களிலேயே அதிகளவான கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் இசுரு சூரிய பண்டார தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு 82.2% வீதமும் 2017ஆம் ஆண்டு 75.69% வீதமும் 2018ஆம் ஆண்டு 74.77% வீதமான கேரள கஞ்சா கடற்படையினரால் வடமாகாணத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 99% வீதமான கேரள கஞ்சா வடக்கு கடல் பகுதியில் கைப்பற்றப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2019 ஜனவரி மாதம் வரையான காலப்பகுதியில் 79% வீதமான கேரள கஞ்சா வடமாகாணத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஏனைய 8 மாகாணங்களிலும் மொத்தமாக 21% வீதமானவையே கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்கரைகளில் கடற்படை முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் 24 மணி நேர கடல் ரோந்து நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனினும் கேரள கஞ்சா கடத்தலை இதுவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. கேரள கஞ்சா பிரபேதே ஸ்ரீலங்கா கிணேமட்ட கேரள கஞ்சாவை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்கு மீனவர்களை பயன்படுத்துவது தற்போது அதிகரித்துள்ளது. மீனவர் என்ற போர்வையில் அவ்வாறில்லாவிட்டால் மீனவர் சமூகத்தினை பயன்படுத்தி இந்த வியாபாரத்தில் ஈடுபடுகின்றனர் என்பது தெரிய வந்துள்ளது. போதைப்பொருள் வர்த்தகர்கள் விரைவாக பணத்தினை உழைக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக மீனவர் சமூகத்தினை பயன்படுத்தி இந்த வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் வழியாக இது மாற்றப்படுவது அதிகரித்துள்ளது. பாரிய சவாலாக உள்ள கேரள கஞ்சா கடத்தும் மாஃபியாவை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் எதிர்காலத்தில் அபாயகரமான எதிர்விளைவுகளை மக்கள் எதிர்கொள்ள நேரிடும். அனைவரும் பொறுப்புடன் செயற்பட்டால் மாத்திரமே போதைப் பொருளை நாட்டிலிருந்து ஒழிப்பது சாத்தியம் என்பது நிதர்சனம். நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் அவதானத்துடன்.